ஒரு கணம் என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. கனவா நிஜமா என்று புரியவில்லை. நிதர்சனமா பிரமையா என்று தெரியவில்லை. தொச்சு, என் அருமை கமலாவின் அருமை தம்பி தொச்சு என் முன்னே கட்டுக்கட்டாய் ரூபாய் கட்டுகளை வைக்கிறான். அத்திமேரே, இந்தாங்கோ பணம் என்கிறான். என்ன அதிசயம்! தொச்சு கை நீட்டி கொடுத்ததாக வரலாறே கிடையாது. வாங்கி வாங்கி சிவந்த கை அவனுடையது. அப்படிப்பட்ட கரவை திலகம் எனக்கு, ஏமாந்த சோனகிரி சங்கத்தின் தலைவரான எனக்கு பணத்தை கொடுக்கிறான். கமலா பற்களுக்கு இடையில் முகமாக திகழ்கிறாள். கதவை ஒட்டி நின்று கொண்டிருந்த என் மாமியார் ஒலிம்பிக்ஸில் தானே மெடல் வாங்கி வந்ததைப் போல் முகம் மலர்கிறார். என்னப்பா அது, எங்கேயாவது லாட்ரி கிட்டி அடிச்சியா என்று கேட்டேன். காலத்துக்கும் தொச்சு உங்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டே இருப்பான்னு நினைச்சலோ என்றாள் உற்சாகமாக கமலா. அதுலடா, கொள்ளடிச்சுன்னு வந்தியா, பிக் பேக்கெட் பண்ணின் வந்தியான்னு கேட்க மறந்துட்ட. ஒரு தத்துப்பித்து கதை எழுதி ரூபா சம்பாதிச்சா அது பெருசு, மற்றவங்க நாயா அலைஞ்சு பேயா திரிஞ்சு சம்பாதிச்சா அது கள்ள நோட்டு பிக் பேக்கெட் பணம். தொச்சுவின் உடன் பிறந்த சகோதரியின் பாகற்காய் எட்டிக்காய் ஜூஸ் வார்த்தைகள். கமலா, நான் தொச்சுவ கேட்கறேன், அவன் சொல்றான். நீ என்ன நடுல என்றேன். பழங்கா நத்தத்துல நாம மன வாங்கினோமே, ஞாபகம் இருக்கா? அது பழங்கா நத்தம் இல்ல, குப்பையெல்லாம் கொட்டி பழங்கா நாத்தம்னு கூட நீங்க சொல்லுவேலே. அதுக்கு என்ன வந்தது? அதுல போட்ட பணத்துக்கு எப்பவோ எள்ளு போட்டாச்சே. நீங்க போடுவே, ஆனா அவனுக்கு மனசே சரியில்லை. நம்மால அத்திம்பேருக்கு நஷ்டமாயிட்டேன்னு வருத்தம் வருத்தம். கமலா, சட்டுன்னு விஷயத்துக்கு வா. அந்த பிளாட்டை யார் தலையில அது கட்டிட்டோனோ? கட்டுறதா, பக்கத்துல ஒரு இண்டஸ்ட்ரி வருது, அவளுக்கு போக போறதுக்கு நான் வழி நம்ம பிளாட் தான். நல்ல விலை கொடுத்தான். நாம எப்பவோ பாதி பாதி பணத்தை போட்டு 10,000 வாங்கினோம், இப்ப 80,000 போயிருக்கு. உங்க பங்கு 40 தான் இது என்றான் தொச்சு. பரவாயில்லப்பா, பிளாட் வாங்கி வித்தா நல்ல லாபம் வரும் போல இருக்கே. ஆமா, பாதி பாதி பணம் போட்டேன்னு சொன்னியே, உன் பங்கு 5,000 என்கிட்ட கடனால வாங்கிட்ட, இது வரைக்கும் அந்த பணத்தை தரலையே. அத்திம்பேரே, அவசரப்பட்டேல, எண்ணி பாருங்கோ, அந்த 5,000 போட்டுதான் கொடுத்துருக்கேன். அவனுக்கு எதுக்கு ஒருத்தர் பணம்? அவனா இருக்கவே இந்த உதவாக்கிற பிளாட்டை இந்த விலைக்கு வித்து கொடுத்துருக்கான். உங்க அக்காவோட சேர்ந்து வாங்கினீங்களே, புளிப்பாக்கத்துல என்னாச்சு? உழைச்சிட்டு ஊருக்கெல்லாம் நல்லது செஞ்சுட்டு இப்படி பேச்சு வாங்கி கட்டிக்கிறது உன் தலையெழுத்துடா தொச்சு என்றாள் மனைவி. ஏண்டி ஏண்டி அவர் மேல பாயற? தொச்சுக்கு எவ்வளவு குட்டுப்பட்டாலும் புத்தி வராது, அவர் மேல அவனுக்கு என்னவோ அவ்வளவு மதிப்பு. இது என் மாமியார். நிஷ்டூரமாக பேசுவது எப்படி என்று ஒரு பயிற்சி நிலையமே நடத்தக்கூடிய திறமைசாலி என் மாமியார். போட்டோம் தொச்சு, இந்த லாட்ரி பணம் லாட்ரி பிரைஸ் மாதிரி. எனக்கு என்ன தோன்றதுன்னா, இந்த பணத்தை அப்படியே போட்டு ஒரு பிளாட்டை வாங்கு, நல்ல விலைக்கு வரும்போது தள்ளிவிடு. அத்திம்பேரே, பிளாட்டா விற்கிறத விட அபார்ட்மெண்ட் கட்டி வித்தா நல்ல மார்ஜின் இருக்கு. என்ன ஜின்னோ விஸ்கியோ எது ஆதாயமானதோ அதுல இறங்குப்பா. வராத பணம்னு நினைச்சது வந்தது, அதனால தைரியமா ரிஸ்க் எடுத்துக்கலாம் என்றேன். கமலா, மணி 3 அவருக்கு காஃபி கொடுக்கலையா என்று கேட்டார் என் மாமியார். மாப்பிள்ள மீது திடீர் கரிசனம் வந்து விட்டது. அத்திம்பேர், கமலா கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் வச்சுடலாம் என்றான் தொச்சு. அருமை அக்கா கொடுத்த அடையை ருசித்தபடியே, இதோ பார் தொச்சு, ஏதோ ஒரு பிளாட்டை வாங்கி போடு, கொஞ்சம் லாபம் வந்தா வித்துடு. பிளாட் கட்டி விக்கிறதெல்லாம் தொல்ல பிடிச்ச வேலை. அப்புறம் பிளாட்டை விற்கணும், 2nd மாடி 3rd மாடி விற்கிறதும் திணறும். எல்லாத்தையும் விட முக்கியமானது ஃபைனான்ஸ். 10-20 லட்சம் புரட்டணும். வேண்டாம்ப்பா. அத்திம்பேர், அந்த கவலையெல்லாம் ஏங்கிட்டு விட்டுடுங்கோ. இந்த காலத்துல கடக்கால் வெட்டும் போதே எல்லாம் வித்து போயிடுறது. 3 நான் என் பிசினஸை விட்டுட்டு இந்த தொழில இருக்க நெளிவு சுழிவுகளை கவனிச்சுட்டு இருந்தேன். மேஸ்திரி முருகேசன் ஒரு அசகாய சூரன், அவனை வளைச்சு போட்டிருக்கேன். பேர் வாங்கின கட்டிடங்களெல்லாம் கட்டின கில்லாடி. உதாரணமா பைசா கோபுரம். ஐயையோ, அத்திம்பேருக்கு எப்படித்தான் பழிச்சு பழிச்சுன்னு ஜோக் தோன்றதோ என்று ஐஸ் வைத்தான். அதே மூச்சில், அத்திம்பேர், நம்ம பில்டிங் கம்பெனிக்கு அக்கா பேரை வச்சு ஆரம்பிச்சுடலாம். ஆகி வந்த பேர் என்றான். அக்கா பேரோ சொக்கா பேரோ உன் இஷ்டம், உங்க அக்கா இஷ்டம். பணம் கொடுத்தாச்சு, அத்தோட முடிஞ்சது என் பங்கு என்றேன். உங்களை தானே, இந்த மாதிரி சின்ன விஷயம் எல்லாத்தையும் அத்திம்பேட்டு சொல்லி தொந்தரவு பண்ணாதே. அவர் கதை எழுதுறவர், சதா சர்வகாலமும் யோசனை பண்ணி மூளையை கசக்கி கதை எழுதுற வேலை. நீங்க வேற கரடி மாதிரி. யார் யார் எனக்காக பறிஞ்சு பேசுறது? அங்கச்சிதான் தொச்சுவின் சகதர்மினி, கீச்சுக்குரல் கோகிலவாணி. போச்சுடா, ஆமி அமினாவும் வர வேண்டியதுதான் பாக்கி. அத்திம்பேரை யாரடி தொந்தரவு பண்ணா? உபதேசம் பண்ண வந்துட்டியே தொச்சு. அங்கச்சியை திட்டாத, எங்க மன பார்த்திருக்க என்றேன். அது சொல்ல வரத்துக்குள்ளதான் முந்திரி கொட்டை மாதிரி இவ வந்துட்டாளே. பாருங்கோ அத்திம்பேர், மன ரெடி, கான்ட்ராக்டர் ரெடி, மனையை வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிட்டா உடனே பிளாட்ஸ் எல்லாம் வித்துடலாம். 6 கட்டி முடிச்சிடலாம். வர்ற ராபத்துல அப்படியே அக்காவுக்கு வைராட்டியை வாங்கி போட்டுடலாம் என்று சொன்னான் தொச்சு. சரி கமலா, உன் கழுத்து அளவு கொடு, இப்பவே ஆர்டர் கொடுத்துடுறேன் என்று சற்று கேலியுடன் நான் சொன்னேன். ஏடா தொச்சு, உன் வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டேன். பணம் கொடுக்கறதுக்கு அவருக்கு என்னவோ மனுஷாலே இல்லாத மாதிரி சொல்றேன். இங்க பணம் வந்தா அங்க அவ அம்மாவுக்கு வாசனை வந்துடும், பிள்ளை பாசம் பொங்க லெட்டர் எழுதிடுவார் இவரும். கமலா, இங்க பாரு, இது மாதிரி குத்தி காட்டுறதுக்கு உனக்கு போர் அடிக்கவே இல்லையா? சரி சரி தொச்சு, ஜமாய்ப்பா. அத்திம்பேர்,
நம்ம கையில இருக்க பணம் போறாது, கொஞ்சம் கூட போட்டாதான் மனையை வாங்க முடியும், லட்ச ரூபா ஆகுறது, நீங்க ஒரு 25 கொடுங்கோ, மீதிய நான் பாத்துக்கிறேன் என்றான். ஏதோ ஒரு சிட்டிகை பிடி கேட்பது போல், தொச்சு இருக்கிற பணத்தை வச்சு ஏதாவது பண்ணு, மேற்கொண்டு பணங்கணம் கேட்காத, ஒரு பைசா கிடையாது என்ற போது கமலாவின் லேசர் பார்வை தாக்கியது. விழியால் மட்டுமல்ல மொழி மட்டுமல்ல, ஒரு தொடர்கதையே பேசக்கூடியவள் கமலா. அந்த பார்வையின் பதவுரை, பொழிப்புரை மற்றும் உள்ளர்த்தம், போன வாரம்தான் பாராஞ்சியில் இருந்த பார நிலத்தை நல்ல விலைக்கு வித்து 30,000 ரூபாய் பணம் வந்ததே, அதை கொடுத்தா குடிமூழ்கியா போயிடும், ஒரு 3 மாசம் டயத்துல உங்களுக்கு 2 மடங்கா கொடுத்துடுறேன், அப்புறம் பாருங்களேன் கதகதை எழுதுறதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த பிசினஸ்ல முழுமூச்சா இறங்கிடுவேன். சரிப்பா, எப்படியாவது புரட்டி தரேன் என்றேன். அந்த சமயம் அங்கச்சி ஒரு தட்டில் ஏதோ ஸ்வீட்டை கொண்டு வந்து கொடுத்தாள். புதுசா கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு பெருமாளுக்கு சக்கரை பொங்கல் பண்ணேன், குருவாயிருப்பனுக்கு நைவேத்தியம் பண்ணேன் என்றாள். அங்கச்சி, என்ன இது ஜெயில் களி மாதிரி இருக்கே, குருவாயிருப்பன் ஜெயில பிறந்தவங்கிறதுனால இப்படிப்பட்ட நைவேத்தியமா என்று நான் கேட்டதும், கேட்காத ஜோக்கை கேட்டவர்கள் போல் டெலிபோன் மணி போல் சிரித்தார்கள். டெலிபோன் மணி என்பதை விட ரிசர்வ் பேங்க் மணி 25,000 போல் என்பது பொருத்தமாக இருக்கும். தொச்சு ஒரு வெள்ளைத்தாளை எடுத்து, அத்திமேரே இந்தாங்கோ உங்க கையால ஒரு பிள்ளையார் சுழி போட்டு கமலா கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுங்கோ, இன்னைக்கு நாள் நன்னா இருக்கு என்றான். அவன் சொன்னபடி நான் பிள்ளையார் சுழி போட்டேன். எதற்கு பிள்ளையார் சுழி என்று அப்போது தெரிந்திருந்தால் போட்டிருக்கவே மாட்டேன். விதி யாரை விட்டது? சென்னைக்கு அருகில் 10 நிமிடத்தில், அதாவது ஹெலிகாப்டரில் போகக்கூடிய தூரத்தில், சந்தன வீரப்பனே செல்லாத அஞ்சும் பிரதேசத்தில் தொச்சு ஒரு மனையை வாங்கி போட்டதும் அல்லாமல், அங்கே கமலா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்று எழுதிய போர்டையும் நட்டு வைத்து அதன் மேல் பூமாலையும் மாட்டி வைத்திருந்தான். பூமி பூஜையாம். கமலாவும் என் அருமை மாமியாரும் அங்கச்சியும் தொச்சுவின் பிரஜைகளில் சிலரும் காரில் தொத்தி ஏறிக்கொள்ள நாங்கள் வந்து சேர்ந்த போது எங்களுக்கு பெரிய வரவேற்பு குழுவே காத்திருந்தது. சுமார் 10,000 கொசுக்கள். என்னப்பா தொச்சு இவ்வளவு தூரத்துல பிளாட்டை வாங்கியிருக்க? இல்லாத்தையும் பேர் குறுக்கு வழியா வந்தா சிட்டிக்கு ரொம்ப கிட்டதான். எந்த சிட்டிக்கு? இப்படியே செட்டிலா பார்க்கோம், பள்ளத்தூர் காலப்பட்டி வழியா வந்தா ரொம்ப தூரம் இல்லை என்று ஒரு புது குரல் கேட்டது. அத்திம்பேர், இவர் தான் கான்ட்ராக்டர் மிஸ்டர் தர்மராஜன். தர்மராஜன், தண்ணிலாம் எப்படி? ஏதோ கேட்கணுமேன்னு கேட்டேன், கல் கண்டு கெட்டுது. அப்ப டயபெட்டிஸ்காரா நம்ம பிளாட்டை வாங்க மாட்டான்னு சொல்லுங்க. ஐயோ நல்ல தமாஷா பேசுறேன், ராகாலம் வரப்போகுது, அதுக்கு முன்ன இந்த போர்டுக்கு சூடம் குளுத்திட்டு கடகால் தோண்ட ஆரம்பிச்சிடலாம். ஒரு சாஸ்திரத்துக்கு உலகில் உள்ள அத்தனை முள் செடிகளும் அந்த மனையில் இருந்தன. புதர்களை சிறிது வெட்டிவிட்டு போர்டை சுற்றி நின்று பூஜை செய்தோம். திடீரென்று அங்கச்சி எந்தரோ மகானுபாவலு என்று பாட ஆரம்பித்தாள். பாட என்ற வார்த்தை சரியில்லைதான், அது பாட்டா வசனமா பேட்டரப்பா கஜலா தெம்மாங்கா கானாவா என்பது யாராலும் நிச்சயமாக கூற முடியாது. என்றாலும் ஒன்று மட்டும் சொல்ல முடியும், இந்த பாட்டை திருவையாறில் மட்டும் அவள் பாடியிருந்தால் தியாகராஜர் சமாதியை விட்டு எழுந்து ஓடியிருப்பார். பூஜை முடிந்ததும் சர்க்கரை பொங்கல் பிரசாதத்தை கமலா விநியோகம் செய்த போது தொச்சுவின் பிரஜைகள் அந்த பிரதேசத்தை காகங்கள் மாகாணாடாக மாற்றி சர்க்கரை பொங்கலுக்கு பறந்து கத்தியதையும், தொச்சு சிலர் முதுகில் சாத்தியதையும், இன்னும் பல குழப்பங்களையும் விவரிக்க 1,000 நாக்குகள் படைத்த ஆதிசேஷனால் கூட முடியாது என்றால் என் சாதாரண பேனாவால் எப்படி விவரிக்க முடியும்? அத்திம்பேர், இந்தாங்கோ சாஸ்திரத்துக்கு கடப்பாறையால உங்க கையால கொஞ்சம் நோண்டிடுங்கோ என்று சொல்ல, தர்மராஜன் வேலையை மலமலன்னு ஆரம்பிச்சிடணும், 4வது மாசத்துல பிளாட்லாம் ரெடி ஆயிடணும் என்றான் தொச்சு. சொன்னபடி செய்தேன். ஒரு தட்டில் வெற்றிலை பாக்கு பழம் வைத்து ரூபாயும் வைத்து கான்ட்ராக்டரிடம் தொச்சு கொடுத்தான். அவர் ரூபாய் நோட்டுகளை மட்டும் எண்ணவில்லை, எத்தனை வெற்றிலை எத்தனை பாக்கு என்று கூட எண்ணி பார்த்தார். ஆமா திம்பே, லாரியில செங்கல் வந்து இறங்கினா அதை கூட ஒண்ணு விடாம எண்ணி பார்த்து வாங்குவார் நம்ம கான்ட்ராக்டர். பணம் கொடுத்து வாங்குறோமே, குறைஞ்சா நமக்கு தானே நஷ்டம் என்றான் தொச்சு. அது வரைக்கும் மணலையும் எண்ணி வாங்காம இருக்காரு என்று நான் சொன்னதை கேட்டு கான்ட்ராக்டர் கலகலம் என்று சிரித்தார். அத்திம்பே, 2 பிளாட்டுக்கு இப்பவே அட்வான்ஸ் தரேன்னு சொல்லிட்டா? கான்ட்ராக்டர் சொல்றார், கடனோ உடனோ வாங்கி இப்பவே 6 பிளாட்டா கட்டிட்டா இன்னும் ஆதாயம்னு 4 கட்டினா 1 ரூபா நிக்கலாம், 6 கட்டினா 1 ரூபா நிக்கும், இதுக்காக எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அதிகம் இல்லை, என்ன சொல்றேன் என்று தொச்சு கேட்டான். பணம் என்கிட்ட கிடையாது எதுவும் இனிமேல என்றேன். டிவி தமிழாக்க தொடர் வசனபாணியில் எதையாவது சொல்லி பணத்தை பிடுங்கிட போறேனே என்ற பயத்தில் ஏற்பட்ட குழப்பம். காட்டாங்குளத்தூர் சாஸ்வத நிதியில் நமக்கு தெரிஞ்ச ஆள் இருக்கார், அவர் மூலமா கொஞ்சம் லோன் வாங்கிக்கலாம், பிளாட் அட்வான்ஸ் கிடைச்சதும் திருப்பி கொடுத்துடலாம். சாஸ்வத நிதியில கடன் வாங்கினா சாஸ்வத கடனாத்தான் ஆயிடும், வட்டி வேற ஜாஸ்தியா இருக்கும், வட்டி 28%. என்னது என்னது பர்சன்ட் என்பது பிரசன்ட் மாதிரி சொல்ற? அத்திம்பேர், நீங்க பெரிய எழுத்தாளர், கற்பனை உலகத்திலேயே இருக்கு, சவுகார்பேட்டையில போய் கடன் வாங்கி பாருங்க, 36 குறையாது, அங்க போய் ஏன் நான் வாங்கணும்? பின்ன பணம் எங்க இருக்கு? சரி சரி எதையாவது பண்ணு, என்னை எதுவும் கேட்காத, பூமி பூஜை பண்ணி 1 வாரம் ஆச்சு, இன்னும் வேலை ஆரம்பிச்சதா தெரியலையே. யார் சொன்னது? ஒரு ஷெட் போறதுக்கு செங்கல் ஜிங்க் ஷீட்டுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு,
தண்ணி ஆறு பெரிய சின்டாக்ஸ் டேங்க் வந்து நாளைக்கு இறங்கிடும் தண்ணிக்கு. என்னப்பா சொல்ற, அஸ்திவாரமே தோண்ட ஆரம்பிக்கல, ஓவர் ஹெட் டேங்க் வாங்கிட்டியா? பத்தி பேர் உங்களுக்கு தெரியாது, வேலை ஆரம்பிச்சுட்டா கட்டடம் மழை 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 மழைன்னு வந்துடும். அப்புறம் போய் வாட்டர் டேங்க் கலைய முடியாது, கான்ட்ராக்டர் வேற கட்டடத்துக்கு போய் மிஞ்சிட்டு தான். தள்ளுபடி விலையில கொடுக்குறாரு, இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு எப்படி வாங்க வேண்டியதானே. சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? லோன் அப்ளிகேஷன்ல ஒரு ஜாயிண்ட் கையெழுத்து போடணும் திம்பேர். வெறும்னு போடணுமா, பிள்ளையார் சுழி போட்டு போடணுமா என்று கேட்டேன். சுழியும் வேண்டாம் பழியும் வேண்டாம், உங்க ஜோக்கெல்லாம் கதையில வச்சுக்கோங்க. இந்தாடா தொச்சு டிஃபன் என்று சொல்லி கொண்டே வந்தாள் கமலா. கடன் மனுவில் கையெழுத்து போட்டேன். அந்த சமயம் எனது இடது கண், கை கால் மட்டுமல்ல இடது பக்கம் இருந்த மேஜை, நாற்காலி யாவும் துடித்தன. ரெண்டு நாள் கழித்து தொச்சு தன் சைக்கிளில் இரண்டு மூன்று கடப்பாறைகளை கட்டி கொண்டு வந்தான். அத்திம்பே, இன்னிலிருந்து நான் ஸ்டாப் வேலை ஆரம்பிச்சுடுறார், ஃப்ரீயா இருந்தா வாங்கோலே, கடப்பாறை வாங்கிட்டேன், உபயோகமா இருக்கும்னு. நீ போப்பா, நான் என்ன செய்ய போறேன், இத்தனை கனத்தை லொங்கு லொங்குன்னு சைக்கிள் அவன் எடுத்துன்னு போகணுமா? உங்க பஞ்ச கல்யாணியில எடுத்துன்னு போக கூடாதா என்று கமலா கேட்டாள். அது கேள்வி அல்ல, உத்தரவு. கீழ்படிந்தேன். மலையில் நாலந்து பேர் இருந்தனர். கான்ட்ராக்டரை காணும். தொச்சு அவர்களிடம், இந்தா கடப்பாறை இல்லைன்னு சொன்னேல, வேலை அனுப்பிச்சுடுங்க என்றான். அவர்களும் வேலையை துவக்கினார்கள். தொச்சு, நான் போட்டுமா, நீ வரியா, கடகால் தோன்றதுக்கு மேற்பார்வை வேணுமா என்ன என்று கேட்டேன். இல்ல திம்பேர், கான்ட்ராக்டர் பிளான் எடுத்துன்னு வரேன்னு சொல்லியிருக்காரு, மனையில வச்சு அதை பார்த்தா நமக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், அப்புறம் பிளாட் வாங்க பாட்டி வந்தாலும் வருவா, நீங்க இருந்தா பேசுறதுக்கு நல்லா இருக்கும் என்றான். சரி, கார்ல இருக்கேன், யாராவது வந்தா கூப்பிடு என்று சொல்லிவிட்டு காரில் வந்து உட்கார்ந்தேன். லேசாக தூக்கம் வரவே கண்ணை இறந்தேன். அத்திம்பேர் அத்திம்பேர் வாங்கோ, தொச்சுதான் அலறி புடைத்து கொண்டு வந்து எழுப்பினான். என்னப்பா என்ன, பாம்பு தேள் ஏதாவது, என்னாச்சு என்னாச்சு என்று கேட்டேன். பயப்படும்படியா ஒன்றும் இல்லை, தோண்டின் இருக்கும்போது பெரிய பாறையோ எதுவோ கடப்பாறையில தட்டுப்பட்டுது, அதனால அந்த பக்கம் இந்த பக்கம்னு கடப்பாறையை குத்தி மண்ணை எடுத்தாங்க. பாறாங்கள் இல்லை அத்திம்பேர், ஒரு அம்மன் சிலை இருக்கு, வந்து பாருங்கோ. போய் பார்த்தேன், அம்மன் சிலை மாதிரி இருந்தது, சற்று சிதிலமடைந்து இருந்தது. சரிப்பா, ஏதாவது சிலை பண்ணியிருப்பா, உளி தப்பா பட்டு ஏதாவது மூலியா போயிருக்கோம், தூக்கி போட்டிருப்பா, விடுங்கப்பா வேலை நடக்கட்டும் என்றேன். இந்த சமயம் கான்ட்ராக்டர் தர்மராஜன் ஒரு சைக்கிளில் வந்து இறங்கினார். அந்த சைக்கிள் 16 நூற்றாண்டை சேர்ந்ததா அல்லது 17 நூற்றாண்டை சேர்ந்ததா என்று ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம். என்னப்பா வேலை எவ்வளோ ஆச்சு என்று கேட்டவர், என்ன தொச்சு சார், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, செங்கலுக்கு சொல்லிட்டு வந்தேன், அடடே நம்ம பெரிய ஐயா கூட வந்திருக்காரா என்றார். இல்லைங்க, தோண்ட போறப்போ யாரோ தூக்கி போட்டுட்ட மாதிரி ஒரு சிலை மாதிரி ஒன்று கிடைச்சது என்றேன். சிலைங்களா, அட இதுதானா, செண்பதவி செலவு மாதிரி இருக்கே, அட சிலையெல்லாம் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, போட்டோம், பிளான் ரெடியா? பிளானை விடுங்க, எனக்கு இப்போ புது பிரச்சனை, இந்த சிலை ஏதாவது புராதன காலத்து சிலையா இருந்தா என்ன செய்யறது, முதல்ல தாசில்தாருக்கு சொல்லணும், இல்லாட்டி சிலை கடத்திட்டோன்னு கேஸ் போடுவாங்க என்றார் கான்ட்ராக்டர். அந்த சமயம் ஒரு கூலியால், என்னங்க திரும்பவும் ஏதோ கடப்பாறையில தட்டுப்படுது என்று குரல் கொடுக்க, கான்ட்ராக்டர் இந்த பாரு மன்னாரு, தோன்றது நிறுத்திடு, முதல்ல சைக்கிள்ல போய் தாசில்தார் ஆபீஸ்ல சொல்லிட்டு வா என்றார். மன்னார் போனதும், சார் தாசில்தார் ஒரு வார்த்தை சொல்லிட்டா மேல தோண்டலாம், இதாங்க பிளான் என்று காகிதத்தை பிரித்தார். தொச்சு பிளானை பின்னால பாக்கலாம், கிணறு விட்டு ஏதோ புறப்பட்ட கதையா இருக்கே, சொல்லடா சாமி என்று அழுத்து கொண்டேன். அதிம்பே கவலைப்படாதீங்கோ, பிளானை பார்க்கலாம் என்றான் தொச்சு. அரை மணி நேரம் கழிந்தது. மன்னாரும் தாசில்தாரும் வந்து சேர்ந்தனர். எங்கப்பா செல என்று கேட்டார். கான்ட்ராக்டரை அதை காட்டினார். தாசில்தார் அதை கூர்ந்து கவனித்தார். அப்படியும் படியும் புரட்டினார். என்னப்பா தர்மா, இது ரொம்ப பழைய கால சிலை மாதிரி இருக்குது, 6 மாதிரி தெரியுது, ராஜராஜ பல்லவன் காலத்தை சேர்ந்ததா இருக்கும், இல்லாட்டா நரசிம்ம சோழன் காலமா இருக்கலாம், எதுக்கும் டெல்லி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃபீஸுக்கு தகவல் அனுப்பிடணும். யார் இவரு, நீங்க தான் பிளாட் ஓனரா? ஆமாங்க, இப்ப நாங்க என்னங்க செய்யணும் என்று அவரை கேட்டேன். ஒன்னும் செய்ய வேண்டாம், இனிமேல தோண்டாதீங்க, நாங்க கிளியரன்ஸ் கொடுக்கற வரைக்கும் இந்த சிலைய பத்திரமா நம்ம ஆபீஸுக்கு கொண்டு வாங்க என்று சொன்னார். என் தலையில் கை வைத்து கொண்டேன். இந்திய அரசாங்கத்தின் 3 சிங்க முத்திரை கடிதத்தை 7வது தடவையாக படித்தேன். தொச்சுவும் கமலாவும் என் அருமை மாமியாரும் வாய் மூடி கொண்டிருந்தார்கள். அத்திம்பேரே இப்ப என்ன செய்யறது என்று தொச்சு கேட்டான். அந்த கேள்விய நான் தானே கேட்கணும் தொச்சு, லெட்டரை படிச்சியா இல்லையா, முதல்ல போய் கமலா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போர்டை காயலாங்கடையில போட்டு அவங்க கொடுக்குற 5 ஒரு சின்ன டவலை வாங்கின்பா, வர்ற வழியில குழாயில் அதை நினச்சின்னு வந்து அந்த ஈர துணியை என் தலையில போடு, கொஞ்சம் எள்ளும் வயன் வந்தா அந்த பிளாட்டுக்கு போட்ட பணத்துக்கு எள்ளுந்தண்ணியும் விட்டுடலாம். நீ வாங்கின பிளாட்ல அகப்பட்ட சிலை ரொம்ப புராதான சிலையாம், அப்புறம் தோணுனதுல ஏதோ மண்டபம் மாதிரி இருக்கான், அதனால கவர்மெண்ட் நம்பர் பிளேட்டை அக்வயர் அதாவது வாங்கிக்கிறதாம், அதற்கு நஷ்ட ஈடா 3200 சொலையா காம்பன்சேஷன் கிடைக்கும் என்று எரிந்து விழுந்தேன். என் மாமியார் கமலா தொச்சு மூவரும் சிலையாக நின்றார்கள். ஏமாந்த சோனகிரியின் காலத்து அதாவது அடியேன் காலத்து சிலையாக.